அலாமம் வரமத்துள்ளா வரூ அலமது முகமது ரசூ அலி வசல்லம் அம்மாது அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அருட்பார்வை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அருமையான நெய்யர் பெருமக்களை இன்றைய இஸ்லாமிய நற்போதனைகளில் நாம் பார்க்கவிருப்பது குறைந்த அமல் அதிகமான நன்மைகளை தரும் இமாம் பக்தவி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் அறிவித்து தரக்கூடிய ஒரு வரலாறு மஹாரிஃபுல் குரான் இரண்டாவது பாகத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இமாம் பகவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ் குதுசி பதிவு செய்யப்பட்டது அல்லாஹு தால விரும்புகிறான் ஒரு மனிதன் பரதான தொழுகைக்கு பின்பும் அவனுடைய வாழ்க்கையில் வளமையாக இந்த அமலை செய்து வந்தான் என்று சொன்னால் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிற ஒரு வாய்ப்பினை இறைவன் வழங்குகிறான் பரதான தொழுகைக்கு பின்னாடி சூரத்துல் ஃபாத்திஹா ஆயத்துல் குர்சி மற்றும் சூரத்துல் ஆலயம்ரானில் இருக்கக்கூடிய இரண்டு ஆயத்துகளை

பரதான தொழுகைக்கு பின்பு ஓதும் வளர்க்க முடியவராக எந்த ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஆனால் மறுமையிலே தாலா கொடுக்கக்கூடிய இடம் என்னவென்று சொன்னால் சுவர்க்கத்திலே தங்கும் இடத்தை நான் நிச்சயமாக அமைத்து தருவேன் அந்த இடம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த சுவர்க்கத்திலே எனக்கு அருகாமையில் இருக்கிற நர்பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் தினமும் எழுபது முறை ரஹமத்தான பார்வையை கொண்டு அந்த மக்களை நான் பார்க்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையாமன் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் தெளிவான முறையில் மஹாரிஃபுல் குரான் என்கிற அந்த தப்சீலினுடைய விரிவுரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களை நாம் செய்கிற அமல்களோ மிகவும் சிறியது நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் சிறிய ஒரு அமல் தான் ஆனால் அதற்குண்டான பலன் என்ன இறைவன் நாளை மறுமையில் சுவர்க்கத்தை தருகிறான் அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லும் அன்னவர்களோடு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நற்பாக்கிய அவர்களை உயர்த்தி தரப்படும் அது மட்டும் இல்லாமல் இறைவனின் கருணை பார்வை ரகமத்தான பார்வை எந்த ஒரு மனிதன் இந்த அமலை தொடர்ந்து செய்து வருகிறானோ அந்த மனிதன் மீது எழுபது முறைக்கு மேல் இறைவன் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய ரஹமத்துகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான் அவனுடைய பார்வையின் மூலமாக என்று இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது அல்லாஹ் அக்பர் ஐவேளை தொழுகு ஐவேளை தொழுது அதிகமான நல்ல அமல்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் தான தர்மங்கள் செய்து அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என்று ஆசைப்படுகிறோம் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நவியல் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமன் அவர்கள் இலகுவான ஒரு அமலையும் சேர்த்து சொல்கிறார்கள் சூரத்துல் ஃபாத்திகா ஆயத்துள் குறிசி ஆலயமரில் பதிவு செய்யப்பட்ட இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் யார் ஓதும் வழக்க முடியவராக இருந்து கொண்டே இருக்கிறார்களோ அத்தகைய இந்த மனிதர்களுக்கு இறைவன் வெற்றி என்கிற சுபிச்சமான வாழ்வை தருவான் அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது என்று நபிகள் நாயகம் சல்லூ அழைவு சல்லமன் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவங்களை அதிகமாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது வாழ்க்கையில் ஏதாவது தவறு ஏற்பட்டு விடுகிறது பார்க்கக்கூடிய பார்வையில் ஏதாவது தவறு ஏற்பட்டு விடுகிறது யாருக்கேனும் ஏதாவது வழிகளில் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துட்றோம் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் அல்லாஹனாலே மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை தர வேண்டுமா இது போன்ற சில சிறிய அமல்கள் இருக்கிறது இந்த சிறிய அமல்களை தொடர்ந்து செய்து வந்தோம் என்று சொன்னால் இறைவனின் பறக்கத்தான பார்வை நம் மீது தொடர்படியாக வந்து கொண்டே இருக்கும் அதன் மூலமாக பாவமற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றி நன்மக்களில் ஒருவராக சாலிகின்களில் ஒருவராக அல்லாஹ் சேர்த்து வைப்பான் அத்தகைய வழியைத்தான் அபிகள்நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அத்தகைய அமல்களை தொடர்ந்து செய்து இறைவனின் அருள் பார்வையை பெறுவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்